ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷினில் வந்து என்னென்ன வந்து புதுசாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த மாடலில் வந்து இங்கே ஒரு இன்ஜின் வச்சுருக்கோம். இது வந்து மிஷினோடையே வந்துருமா? மாடர்ன் டைரி மிஷின்ஸ்லையே இந்த மிஷின் வந்து வாங்கணும். வணக்கம், நான் மாடர்ன் டைரி மிஷின்ஸ்லேருந்து பேசுகிறேன். ஒரு மாடு வச்சுருக்கிறவங்கலேருந்து 200 மாட்டுக்கு மேலே வச்சுருக்கிற ஒரு பண்ணையை தொடங்கவோ மேம்படுத்தவோ ஒவ்வொரு விவசாயின் கனவுகளை நிஜமாக்க தேவையான எல்லா இயந்திரங்களும் நாங்கள் மாடர்ன் டைரி மிஷின்ஸில் தயாரிச்சிட்ருக்கோம். ஸோ மாட்டு பண்ணையை பொறுத்தளவுக்கு ரொம்ப கஷ்டமான ரெண்டு விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஷெட்டை வந்து க்ளீன் பண்ணுறதும் பால் கறக்கிறதும், அது இல்லாமல் நம்ம அதிகாலையில் வந்து பண்ண வேண்டிய ரெண்டு வேலையும், அதாவது ஒரு நாளை தொடங்கிறதே வந்து க்ளீனிங்கும் வந்து பால் கறக்கிறதும் தான். அப்போ இதுக்கு வந்து இந்த ரெண்டுக்கும் வந்து ஒரு ரெண்டு மிஷின் இருந்துச்சு அப்படின்னாலே அது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். ஆனால் அது அதே சமயத்தில் அந்த ரெண்டு வேலையும் பண்ணுறதுக்கு ஒரே மிஷின் இருந்து ஒரு மல்டிபர்பஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ அந்த ரெண்டு வேலை செய்கிறதுக்குமே நமக்கு வந்து மல்டிபர்பஸாக வந்து ஒரே மிஷின் நம்ம அதை கொடுத்துட்டோம்னா இன்னுமே ரொம்ப பெட்டராக இருக்கும். வாங்க வேண்டிய செலவு நமக்கு கம்மியாகும். இடம் வந்து நமக்கு ஆக்குப்பை பண்ணுற இடம் வந்து ரொம்ப குறைவாக ஆக்குப்பை பண்ணும். அப்போ பவர் கன்சம்ஷன்லேருந்து நமக்கு எல்லா வகையிலையுமே வந்து நமக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படித்தான் வந்து நம்ம மல்டிபர்பஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஷெட்டை க்ளீன் பண்ணுற ஹை ப்ரெஷர் பம்பு வந்து ஒரே மோட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். மில்கிங் மிஷினுக்கான எல்லா செட்டப்புமே வந்து இது இருக்குது. இது வந்து ஃபிக்ஸ்டு பைப் மில்கிங் மிஷின். ஸோ ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு பைப்லைன் மூலியமாக வந்து நம்ம அந்த வேக்யூம் பைப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கேட் வால் மூலியமாக கறக்கிற ஒரு செட்டப் தான் இது. இதுலேயே வந்து ஹை ப்ரெஷர் பம்ப் கனெக்ட் பண்ணுறதுனால இதுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, இன்புட்டுக்கு நமக்கு வந்து வாட்டர் வந்து சப்ளை பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு தொட்டியோ இல்லை ஒரு சின்ன பிளாஸ்டிக் டேங்க்லேயோ வந்து நம்ம வச்சுட்டு அந்த ஃபுட்பால் அதில் பண்ணிவிட்டு அப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அதிலிருந்து நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இதிலேருந்தே நம்ம இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் பால் கறக்கிறதுக்கு எப்படி மாற்றணும் அப்படின்னா, நமக்கு இந்த பெல்ட் இருக்கு. ஸோ இந்த பெல்ட்டை வந்து இனிஷியலாக பண்ணும்போது நம்ம பம்பில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ முடிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து நம்ம வேக்யூம் பம்பில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மில்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப வந்து எளிமையாக இருக்கும். ஸோ மொத்தமாக வாங்கும்போது நமக்கு விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மோட்டரோட டோட்டல் காஸ்ட்டையும் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து சேவ் பண்ணிட முடியும். இதுதான் வந்து முதல் கம்பெனி இந்த மாதிரி மல்டிபர்பஸ் மாடல் மில்கிங் மிஷினில் வந்து லான்ச் பண்ணுறது. இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு. இதில் வந்து நம்ம புதுசாக வந்து இப்போது இந்த மில்க் ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷினில் வந்து என்னென்ன வந்து புதுசாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து நமக்கு வந்து முன்னாடி வந்து ஏற்கனவே வந்து நிறைய பேர் கேட்ட ரிக்வஸ்ட்டு தான், அதாவது பால் கேன் மூடி வந்து எஸ்எஸ்ல தான் வேணும் அப்படின்ற ரிக்வஸ்ட் நம்ம நல்லா கேட்டிருந்தாங்க. அது ஏன் பண்ண முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா, அது ஏன் பண்ணலை அப்படின்னா, அப்போ அந்த பால் அளவு வந்து நமக்கு இப்போ டேங்க் வந்து அந்த பால் கேன் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து பல்சேட்டருக்கும் பம்புக்கும் போயிட்டு ஸோ ஓவராலாகவே நமக்கு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்றதுனால தான் அப்போ அது பார்த்தா தெரியணும் அப்படின்ற கான்செப்டில் தான் அதை பண்ணியிருந்தோம். பட் இப்போ ரீசெண்டாக வந்து ஆன்டி லிக்விட் ஃப்ளோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்னென்னா அது எஸ்எஸில் நமக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. அப்போ என்னென்னா நமக்கு அந்த பால் வந்து அளவு வந்து ஒரு குறிப்பிட்டதுக்கு மேலே வரும்போது இது ஆட்டோமேட்டிக்காக வந்து வேக்யூமோட அந்த இதை வந்து கட் ஆஃப் பண்ணிடும். அதுவே கட் ஆஃப் பண்ணுறதுனால அதுக்கப்புறம் வந்து நமக்கு மில்க் வந்து எங்கேயுமே ஃப்ளோ ஆகாது. ஸோ கம்ப்ளீட்டாக நமக்கு இந்த மிஷினே வந்து ஸ்டாப் ஆகிடும். அந்த வேக்யூம் ப்ரெஷர் வந்து ஸ்டாப் ஆகிடும். 100% சேஃபாக இருக்கும். ஸோ இதனால் வந்து ஃபார்மர்ஸுக்கு வந்து எந்த வித ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த மாடர்ன் டைரி மிஷின்ஸ்லையே இந்த மிஷின் வந்து வாங்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ நிறையா வந்து பிராண்ட்ஸ் சும்மா நம்ம வாங்கி அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களால சர்வீஸ் வந்து கொடுக்க முடியதில்லை. இப்போ ஒரு பெரிய நிறுவனமாக நமக்கு நிறைய கஸ்டமர் பேஸ் வந்துட்டாங்க அப்படின்றதுனால நம்ம ஒவ்வொரு ரீஜனுக்கும் வந்து சர்வீஸ் ஸ்டாஃப் வந்து இருக்காங்க. ஃபீல்டு ஸ்டாஃபு டைரெக்டாக அந்தந்த ரீஜனில் இருந்து, இப்போ நமக்கு சேலமில் ப்ராப்ளம் அப்படின்னா நாமக்கல்லில் இருக்கிற ஸ்டாஃபோ சேலமில் இருக்கிற ஸ்டாஃபோ யார் வேணாலும் ஈஸி அட்டன் பண்ண முடியும். இதே வெள்ளூர்லேயோ கிருஷ்ணகிரிலேயோ இருக்கிற ஸ்டாஃப் வந்து அதை ஈஸி அட்டன் பண்ணுவாங்க. ஈரோடு ஸ்டாஃப் அட்டன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லா ரீஜனுக்கும் ஸ்டாஃப் இருக்கிறதுனால அந்த போக்குவரத்து செலவுகள் வந்து நம்ம கம்மியாகிறதுனால ஃபார்மர்ஸ்க்கும் வந்து நம்ம சர்வீஸ் சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக பண்ண முடியுது. ஸோ ப்ராக்டிக்கலாக இமீடியட்டாக வந்து நம்ம நேரடியாக வந்து சர்வீஸை வந்து அட்டன் பண்ண முடியுது. அதனால் ஒரு ஒரு மிஷின் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சேல்ஸ் ஆஃப்டர் சேல்ஸ் வந்து சர்வீஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதே மாதிரி ஸ்பேர்ஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சரர் அப்படின்றதுனால நம்மளோட மெயின் மார்க்கெட்டு வந்து ஆல் ஓவர் இந்தியா ஸ்பேர்ஸ் சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படின்றப்ப நமக்கு ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி வந்து ரொம்ப எப்போவுமே வந்து இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்பவுமே இருக்கும். ஈஸியாக வந்து நம்ம வந்து அமுச்சிட முடியும். இல்லை இங்கே நேரில் வந்தாலும் வாங்கிக்க முடியும். இல்லை ஃபீல்டு ஸ்டாஃப் வந்து கொண்டு வந்து கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். நம்ம நேரடியாகவும் வந்து நம்ம அமுச்சிட முடியும்.
இந்த மாடலில் வந்து இங்கே ஒரு இன்ஜின் வச்சுருக்கோம். இது வந்து மிஷினோடையே வந்துருமா இல்லை இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஓகே, இந்த இன்ஜினோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஏன்னா இப்போ வந்து நமக்கு இந்த கிராமப்புறங்களில் வந்து மின் தட்டுப்பாடு இல்லை மின் தடை அப்படின்றது வந்து ஒரு தவிர்க்க முடியாத இது, எப்போ வேணாலும் ஆகலாம். இப்போ நம்ம ஒரு நம்ம மிஷினை வாங்கி அப்போ நம்ம பால் வந்து மிஷினில் கறக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கையில் கறக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து மின் தடை அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா இது ஒரு பெரிய பெரிய மிஷின் அப்படின்றது, பெரிய மாடல் அப்படின்றதுனால, ஒரு 15 மாட்டு இருக்கிறதுக்கு மேலே இருக்கிற கறக்கிறவங்க வந்து வாங்குகிற மிஷின் அப்படின்றதுனால, எதிர்காலத்தில் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்ற இதை கருத்தில் கொண்டு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைனை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். பொதுவாக வந்து எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும், இம்போர்ட்டட்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நம்ம சொந்த தயாரிப்பு அப்படின்றப்போ அந்த ஒரு குவாலிட்டி இருக்காது அப்படின்றது ஒரு பரவலான கருத்து. இது நிஜம் கிடையாது. உண்மையான ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க. கண்டிப்பாக. ஸோ அது வந்து ஃபேக்ட் இல்லை. ஏன்னா இப்போ வந்து எல்லாமே இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா குவாலிட்டி வந்து எல்லா கம்பெனிஸுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணாமல் இது நடக்க வாய்ப்பே இல்லை. அதனால் இம்போர்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டே வந்து தப்பு. அதுவும் இல்லாமல் இது பால் கறவை இயந்திரத்தை பொறுத்தளவுக்கு மேஜராக இம்போர்ட் ஆகிற விஷயங்கள் வந்து அந்த ரப்பர் லைனரும் அப்புறம் பல்சேட்டரும் தான். இப்போ இந்த ரெண்டுலேயும் இம்போர்ட்டட் மிஷின் இல்லை இம்போர்ட்டட் காம்பனன்ஸில் உள்ள ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த இம்போர்ட்டட் டிசைன் எப்படி இருக்கும்னா, ஸோ உங்களுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எங்கேயுமே வந்து உங்களுக்கு 100% அது பியூர் ஹெச்எஃப்ஓ ஜெர்சியோ அதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. ஆனால் நம்ம இங்கே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஸ் ப்ரீடாக தான் இருக்கும். ஸோ வந்து 80% ஹெச்எஃப்ஓ 20% லோக்கலாகவும், இல்லை 80% லோக்கல் இதாகவும் 20% ஹெச்எஃப்ஓ, எல்லாமே ஒரு கலப்பு இது தான் வந்து இங்கே இருக்குது அப்படின்றப்போ, அதோட காம்பு வந்து கடினத்தன்மை வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அவங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்போ அந்த சாஃப்டாக இருக்கிறதுக்காக டிசைன் பண்ணதை வந்து நம்ம இங்கே பண்ணும்போது, ஸோ அந்த எஃபிஷியன்சியை வந்து கண்டிப்பாக இங்கே அச்சீவ் பண்ணுறதுல லேக் ஆகுது. ரெண்டாவது வந்து நம்மளோட குவாலிட்டி வந்து இம்போர்ட்டடு காம்போனன்ட்ஸை விட ரொம்ப பெட்டராகவே இருக்கும் அப்படின்றதுல மாற்றம் இல்லை. அடுத்தது, நாங்கள் ஒரு சின்ன நிறுவனமாக இருந்தவங்க இப்போ இவ்வளோ பெரிய நிறுவனமாக வளர்ந்து வந்திருக்கோம் அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணம் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் எங்களோட குவாலிட்டியும் தான் வந்து அதுக்கு முக்கியமான காரணம். நம்ம எப்படி வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்திருக்கோம், நம் மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸ்ன்றது இவ்வளோ பெரிய பிராண்டாக ஆச்சு, அது எப்படி அப்படின்றதையும். அது முக்கிய காரணம் குவாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த நம்ம வேக்யூம் டேங்க்குக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது என்னென்னா, இப்போ எம்எஸ் டேங்க் இருக்கிற பட்சத்தில் எவ்வளோ திக்னஸ் போட்டாலுமே வந்து அது எப்படி இருந்தாலும் துருப்பிடிச்சு அது வந்து ரஸ்ட் இதாகி அது வந்து ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் ஆகிடுது. ஒரு 5-6 வருஷத்தில் வந்து அது ப்ராப்ளம் ஆகிடுது. அப்போ நம்ம கிட்டத்தட்ட 2015 வந்து நம்ம கொடுத்த மிஷின் வந்து ஒரு 2020 வந்து அந்த எம்எஸ் டேங்க்கில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமே இமீடியட்டாக வந்து நம்ம எஸ்எஸ் வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நமக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் அப்படின்றது வந்து வருது, ஃபீட்பேக் வருதோ, அப்போ வந்து மற்ற யாருமே பண்ணலை எஸ்எஸ் வந்து. ஈவன் இம்போர்ட்டட் மிஷின்ஸில் மேக்ஸிமம் வந்து ஜிஐ வந்து யூஸ் பண்ணுறாங்க, ரஸ்ட் போகாமல் இருக்கணும். எஸ்எஸ் வந்து யாருமே யூஸ் பண்ணலை. ஆனால் நம்ம வந்து யாருமே யூஸ் பண்ணலை, அதனால் நம்மளும் தேவையில்லைன்னு இல்லாமல் இமீடியட்டாக வந்து எஸ்எஸ்ல வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இது ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா இது வந்து லைஃப் லாங்காக வந்து இது நம்ம ஒன்றுமே ஆகாது அப்படின்றதான் இது பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளே வந்து நமக்கு டஸ்ட்டு அது எல்லாமே தெரியறதுனால ஈஸியாக எடுத்து ரிமூவபுளாக கொடுத்துருக்கோம், எடுத்து வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிட முடியும். இன்கேஸ் நம்ம இனிஷியலாக வந்து க்ளோஷர் வந்து கொடுத்துருந்தோம், அப்போ கீழே வந்து வால் கொடுத்துருந்தோம், ட்ரெயின் வால். அப்போ இன்கேஸ் பால் ஏதாவது கமந்து உள்ளே போயிடுச்சுன்னா ஒரு சின்ன ட்ரெயின் வாலில் வந்து எல்லாத்தையும் வர வைக்க முடியல அப்படின்றது தான் உண்மை. நிறைய சிரமப்பட்டுருக்கோம். அப்போ அதை தாண்டி யாருமே பண்ணலை அப்படின்னாலும் நம்ம வந்து அதை முதல் கம்பெனியாக வந்து இருக்கிற இன்னோவேஷன்ஸை கொண்டு வந்து அந்த ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுதான் வந்து அது இல்லாமல் ஈஸியாக ரீச் பண்ண முடியுது வந்து ஃபார்மர்ஸை. இதெல்லாமே நாங்களே உள்ள வந்து சொந்தமாக தயாரிக்கிறதுனால தான் எங்களால் கஸ்டமருக்கு என்ன பிரச்சனை இல்லை என்ன வந்து அடுத்த சொல்யூஷன் கொடுக்க முடியுதுன்றது எங்களால் பண்ண முடியுது. இந்த மல்டிபர்பஸ் மில்கிங் மிஷின் மாடலோட விலை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். பர்பஸ் மில்கிங் மிஷின் மாடல் உங்களுக்கு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் எல்லா விவரங்களும் அவங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோவில் வர நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த மாதிரி தொடர்ந்து நாங்கள் நிறைய இயந்திரங்கள் பற்றியான வீடியோக்கள் நிறைய கொடுத்துட்ருப்போம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.